ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சைந்தவிஸ் கிச்சன் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் அம்மாவோட ஸ்பெஷல் ஜிஞ்சர் சிக்கன் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் லஞ்சும் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா ஃபேமிலியாக உட்காந்து ஒரு படம் பார்த்தோம். என்டையர் டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்றதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும். அன்யூஷுவலாக கலிஃபோர்னியாவில் இந்த தடவை ஜாஸ்தி மழை பெஞ்சிட்டே இருக்குது. கலிஃபோர்னியாவுக்கு நல்லது தான், இருந்தாலும் மழைனால நாங்கள் எங்கேயும் வெளியில் போகல. ஸோ மோஸ்ட்லி இந்த கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் நம்ம வீட்டில் தான் பண்ணோம். விடாமல் என்டையர் டே மழை பெஞ்சிட்டே இருந்தது. உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிளிம்ஸ் ஆஃப் த ரெயின். கார்டனர் வந்து கார்டனை மொட்டை அடிச்சுட்டு போயிட்டார். இதில் எந்த பாத்திரத்தில் சமைக்க போறீங்க? இங்கே ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரம் இந்த கடாய் பத்தாது, இந்த பாத்திரம் இந்த கடாய் பத்தாது, இது ரெண்டு பெருசா இருக்கு, இது ரெண்டே எடுத்து உள்ள வச்சிடலாம். இதுலயும் அது வந்து இது யூஸ் பண்ண முடியும், இல்ல கம்ஃபர்டபிளா இருக்கும் சமைக்க. சிம்பிளாக மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து லேசாக சூடு காட்டுறோம், ஒன்றுமே போடாமல். அப்புறம் இதையும் வெங்காயத்தையும் போட்டு சீசன் பண்ணிட்டு இதை பொடிச்சு இதெல்லாம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் பொடிச்சு அதையும் சீசன் பண்ணி தேவைக்கேற்ற கொரியாண்டர் பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இறக்கும் போது நிறைய பெப்பர் பவுடர் போட்டால் கருப்பு சிக்கன் இருக்கு. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு காமிக்கலாம். வெள்ளைப்பூண்டும் வெங்காயமும் கேரமலைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சிக்கன் நல்லாயிருக்கும். கேரமலைஸ் பண்ணதை எடுத்து வச்சாச்சு. கொஞ்சோண்டு புதினா கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம எடுத்து வச்ச இஞ்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிச்சி வச்சாச்சு. இதில் அனீஸ் போட போகிறோம், பெருஞ்சீரகம் போட போகிறோம், சீரகம் போட போகிறோம். இதே மாதிரி இந்த வெங்காயத்தை நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். கேரமலைஸ் பண்ணால் நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு ஒரு மித்துலாம் இருக்குது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கொஞ்சோண்டு இருந்த கொஞ்சோண்டு எண்ணெயே அது அப்படியே தான் இருக்கும். அதை ஃபுல்லாக போட்டு கேரமலைஸ் ஆகணும்னு நான் காமிக்கிறேன். எந்த இதில் மேரினேட் பண்ணி வச்சுக்கணுமோ அதுலேயே நான் அந்த இதை போட்டு அந்த இது கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சதெல்லாம் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி சீசன் பண்ண எல்லாத்தையும் போட்டுருவோம். இந்த எண்ணெயும் சரிப்பிச்சு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் பண்ணிட்டு அந்த இப்போ இது வெந்த சிக்கனை இது இதில் எடுத்து கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி பெப்பரை போட்டு இறக்கிப்போம். சிக்கன் அதில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோ தேவையான அளவு பெப்பரை போட்டு இறக்க வேண்டியது. ஃபினிஷ் பண்ணோடனே நம்ம காமிப்போம். நல்லா கிளறி விட்டுருவோம். இதே டைமில் கூட நீங்கள் அந்த பெப்பரை போடணுமா போடலாம். நான் லேட்டாக தான் போடுவேன், கடைசியில் போடலாம். நான் இந்த ஃப்ளேவர் இதில் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஏற்கனவே கரமலைஸ் பண்ணதுனால அதோட டேஸ்ட் இதோட பிளெண்ட் ஆகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று மேரினேட் பண்ணும்போது சிம்பிளாக தான் மேரினேட் பண்ணியிருக்கோம். மிளகா பொடி, லைமு, மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சோம்.
இப்போ தேவையான உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம போடுவோம். எண்ணெய் இதுக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. குறைவாக எண்ணெய் ஊற்றினாவே போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்மளுக்கு பெப்பரை ஆட் பண்ணுறோம். நம்ம வீட்டில் எல்லோரும் பெப்பர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால ஒரு ஜெனரஸ் போர்ஷன் ஆஃப் பெப்பர் நான் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த கிண்டி விட்டுற வேண்டியதான். சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா எண்ணெய் வந்துருச்சு. ரெண்டு பவுண்டு சிக்கன் அப்படின்னா லெமன் அட்லீஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் லெமனாவது உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இதில் நம்ம தக்காளி போட மாட்டோம். மேரினேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணி வைக்கணும். அப்போ எலாபரேட்டாக பண்ணக்கூடாது. இன்றைக்கி பண்ணதெல்லாம் பண்ணால் நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், ரசத்தோடு வச்சு சாப்பிட்லாம். ஸோ நம்மளுடைய பெப்பர் ஜிஞ்சர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சட்டியை கூட கழுவி வச்சுட்டோம். அவ்வளோதான். வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஷெரில் அண்ட் இமானுவேல் வந்தாங்க. ஸ்பெஷல் கஸ்டம் மேட் பாக்ஸில் கிஃப்ட் வாங்கினாங்க, எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னதுன்னு பார்ப்போம். சூப்பரான ஸ்வீட்ஸ். மில்க் ஸ்வீட்ஸ், குலாப் ஜாமுன், ரசகுல்லா. இந்த கடையிலிருந்து தாஸ் ஸ்வீட்ஸ் அப்படின்ற கடையிலிருந்து சூப்பராக இருக்கு. லஞ்சு சாப்பிட்டுட்டு இதை அட்டாக் பண்ண வேண்டியதுதான். லஞ்சுக்கு முன்னாடி டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்கோம். டேபிள் வித் அவர் வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்ட் நடுவில். எப்பயுமே இந்த ஊரில் பிரியாணி வாங்கினாக்கா ரைத்தா ரொம்ப கம்மியாக தருவாங்க. அதுவும் வெறும் தயிரை வந்து அடித்து வச்சுட்டு அதில் ஒரு நாலே நாலு பேருக்கு வந்து வெங்காயம் போடுவாங்க. அது நிறைய போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நம்ம வீட்டில் எப்போ ரைத்தா நான் பண்ணாலும் நிறைய மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தயிர்லாம் போட்டு திக்காக போட்டு, ஏன்னா நிறைய போட்டு சாப்பிடுவோம் நம்ம பசைஞ்சு. அதனால் நான் செப்பரேட்டாக நம்மளுக்கு பண்ணிக்கிட்டேன். பெவரேஜ் வந்து நான் எதுவும் பெருசாக பண்ணலை. டெசர்ட்டும் நான் எதுவும் பெருசாக பண்ணலை. ஆனால் மோர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நம்ம வீட்டிலையே நீர் மோர் நான் ரெடி பண்ணுறேன். ரெகுலராக கடையில் வாங்கின தயிர், பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, அதை ஃபஸ்ட்டு போட்டுடணும். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நல்லா மோர் வந்து தண்ணியாக குடிப்போம். ஏன்னா அடிக்கடி ஒரு ஆளே மூணு நாலு கப்பு குடிக்கிறதுனால திக்காக குடிக்கக்கூடாதுனால நீர் மோர் தான், லிட்ரலி நீர் மோர் தான். அதில் உங்களுக்கு தேவையான ஃப்ளேவரிங் என்ன வேணால் போடலாம். நான் வந்து கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா அடிச்சிட்டேன். அஃப்கோர்ஸ் ஃபைனலி கார்னிஷ் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிருங்க. ரவி கஷ்டப்பட்டு குக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு எல்லாமே. இன்னைக்கு ரவியோட சமையல் பாரடைஸ்ல செஃப் ஆயிட்டார் அவரு. ஆமா, அந்த ஏரியால இருக்கிறவங்களை கூப்பிட்டு சமைக்க சொன்னாங்க. சரி, இது என்னது? வாங்க, போன்லெஸ் எது? போன் எது? பீம் போட்டுக்கலாம், போன்லெஸ் இருக்கும். தெரியலையா? ஒன்னு போனே ஒன்னு போன்லெஸ்ஸா? தெரியாது. நாக்கு தெளுதா? மாத்து தெள்ளையது. மாவா? அது மாவல்ல. இருங்க, ஒன்னு வந்து போன்லெஸ் ஒன்னு போனா எதுன்னு சொல்லலையே. இது என்ன பீன் போட்டா போன்லெஸ் நான் நினைக்கிறேன். பா, ஆமாப்பா, சாப்பிடும் போது தெரியும் அவருக்கு மட்டும் என்ன தெரியும். சோ இது வந்து ஃபேமிலி பேக். சரி, இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண என்ன இது? இது வந்து பாரடைஸ் பிரியாணி பாயிண்ட் அப்படினு டப்ளின்ல ஒரு கடை இருக்கு. ஃபேமிலி பேக். ஒரு குடும்பத்துல மூணு பேர் வந்து சாப்பிடுற அளவுக்கு இருக்கும் குவாண்டிட்டி. ஆக்சுவலி அதோட ஜாஸ்தியே இருக்கும். இதோட ஜென்ரலி இது வாங்கினோம்னா சைட் டிஷ் ஒன்று வரும். ஈச் ஐட்டமோட ஒரு சைட் டிஷ் வரும். அப்பிடைசர். ஆ, இது வந்து சில்லி சிக்கன் அண்ட் சிக்கன் 65 ரெண்டு வாங்கிருக்கோம். ஓகே, ரொம்ப சில்லி சிக்கன் ஒன்று, சிக்கன் 65 ஒன்று. அதுக்கப்புறம் அது கூட வந்து ரெண்டு சால்னா தருவாங்க. அப்புறம் ரெண்டு ரைத்தா கொடுப்பாங்க.
இது வந்து ரொம்ப கம்மியான குவாண்டிட்டி, மூந்து பார்க்குற அளவுக்கு தான் தருவாங்க. அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் வீட்டில், ஏன்னா நம்மளால் சால்னா ரைத்தா ஊற்றி பசங்க சாப்பிட்றவங்க. அப்புறம் ஒரு கோட் பிரியாணி சாஸ்திரத்துக்கு வச்சாகணும் இல்லையா, கோட்டு அதெல்லாம் தெய்வ குத்தமாயிடும். ரெடி? இதில் எது சில்லி சிக்கன், எது நார்மல் சிக்கன்? இது சில்லி. இப்போ பார்த்தீங்கல்ல, அது வீட்டில் பண்ண ரைத்தா. இது தவினுக்கு மட்டும் நெய் சாதம் வேணும்னு கேட்டான். அடிக்கடி நெய் சாதம் சாப்பிட்றோம், அதனால் வீட்டில் செஞ்ச நெய் போட்டு சாதம். நெய் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ரீகேப் ஆஃப் த மெனியூ: போன்லெஸ் சிக்கன் பிரியாணி, ரெகுலர் தம் சிக்கன் தம் பிரியாணி, ரசம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், சிக்கன் 65, ஒயிட் ரைஸ், அவங்க கொடுத்த சால்னா ரைத்தா, அப்புறம் நான் பண்ண ரைத்தா, மோர், பசங்க மேங்கோ ஜூஸ் குடித்தாங்க. இதுதான் எங்களுடைய லஞ்ச் மெனியூ. சூப்பராக எல்லோரும் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடவுளே இந்த பிரியாணி டெய்லி கொடுக்கும். கடவுள் ஏன் தரல? ஆயா சாரி கிடி தர. ஆனா ப்ளைன் தயிரும் உங்களுக்கு வந்து அவ்வளவா கிடையாது, ஆனியன் இருக்கணும். பட் ஆனா அது இருக்க கூடாது. வரும், ஆனா வராது. ரான்ச் மட்டும்லவே வெச்சுக்கணும். எனக்கு இந்த மாதிரி இருந்தா தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஏனா நிறைய. மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. மேரி கிறிஸ்மஸ். 1 2 3. மேரி கிறிஸ்மஸ். நம்ம வந்து நம்மளோட ஸ்பெஷலான லஞ்ச் சாப்பிட போகிறோம். வீட்லேயும் கொஞ்சம் பண்ணியிருக்கோம், வெளியிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து அம்மா ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போகிறாங்க. எது ட்ரை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எது உங்களுக்கு வேணும்? மஞ்சளா, எல்லோ, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கட் பண்ணி சாப்பிட போகிறேன். ஒரு பீஸ் இப்படியே போய் தொடங்க. எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர். அவங்க எடுப்பாங்க, அம்மா எடுப்பாங்க. எது உங்களுக்கு ஃபேவரட்? இதில் பால்கோவா இருக்கு, ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. பால்கோவா? அது ஆமா, பால்கோவா. அது குலாப் ஜாமுன்குள்ள ரசகுல்லாவா? மூணே வாங்க, அது ஸ்வீட்ஸ் வந்து இவ்வளவு சாப்பிடுவோம். ஆமா, பால்கோவா தான். இது பால்கோவா, இது எல்லாமே பசுவிட் தான். பால்கோவா தான், குலாப் ஜாமுன்ல பால்கோவா. இது இது என்னது? இது வந்து காஜு கட்லியா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல, ஆமா, அது கிடையாது. ஏற்கனவே பசங்களுக்கு வாங்கின மாதிரி ஸ்ரீஜித்துக்கும் நான் ஷர்ட் வாங்கியிருந்தேன் இல்லையா, நீங்கள் என்னோடய டார்கெட் ஹாலில் பார்த்துருப்பீங்க. அதை அவனுக்கு கொடுத்து சைஸ் பற்றி தான் போட்டோம். கூடிய விரைவில் ஒரு ஃபோட்டோஷூட் வரும், அது வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களில். இது வந்து எங்களுக்கும் எல்லாருக்கும் மேட்சிங்காக ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாம் படம் பார்த்துட்டு இருந்தோம் உட்காந்து. என்னோடய ஃப்ரெண்ட் ஷெரின் வந்திருந்தாங்க, அவங்க ஃபேமிலியோட ஹோம் மேட் கிறிஸ்மஸ் குடிஸ் ட்ராப் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேக்கு, அவங்க வீட்டில் பண்ணது. அதுக்கப்புறம் இது வந்து ஹேண்ட்மேட் குக்கீஸ், கிறிஸ்மஸ் குக்கீஸ். ஆக்சுவலி பேக்கேஜிங் ரொம்ப அழகாக ஹேண்ட்மேட் அப்படின்னு எது விதவிதமான குக்கீஸ் இருக்கு. சுகர் குக்கி, ஸ்னிக்கர் டூடுல், பிஸ்கட். என்னமா கொக்கோ போடாமல்? இல்லை, எதுலேயுமே சாக்லேட் போடல. எல்லாமே வந்து ரெகுலர் சுகர் குக்கீஸ். ஒன்று மட்டும் சுகர் போட்டிருக்கு, பாக்கியெல்லாம் ரெகுலர். ஷார்ட் பிரெட் மாதிரி இருக்கு, கிறிஸ்மஸ் ஸ்நாக்ஸ். சூப்பரான ஃபில்டர் காஃபி, சிக்கன் சமோசா டார்கெட்டில் ட்ரேடர் ஜோஸில் வாங்கினது. அதுதான் ஸ்நாக்காக போச்சு, ஆனால் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சமைக்கிற பிஸியில். அப்புறம் சில பேர் காஃபி குடிக்காதவங்கலாம் மோர் வேணும்னு கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு மோரை வடிகட்டி எல்லோரும் குடித்தோம்.
நீங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பாய். Thank you guys for watching this video.